மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகம் அவர்களுக்கும் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் மீனவர்களின் நலன் காக்கவும், உள்நாட்டு மீன்வளத்தை அதிகரிக்கவும் மீன்பிடி துறைமுகம், மீன் இறங்கு தளங்கள், மீன் வளர்ப்பு குளங்கள், அலுவலக கட்டிடங்கள் மற்றும் பயிற்சி மையம் ஆகிய 14 திட்டப்பணிகள் ₹314.89 லட்சம் மதிப்பீட்டில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வாயிலாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மேற்படி பணிகளை திறந்து வைக்குமாறும், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ₹120 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகத்தினை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைக்குமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் கடலூர் மாவட்டம் முதுநகரில் படகு அணையும் தளம், மீன் ஏலக்கூடம், வலைப்பின்னும் கூடம் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளுடன் புனரமைக்கப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுகம், மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் அலைத்தடுப்பு சுவர்கள், படகு அணையும் தளம் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன்பிடி துறைமுகம், கடலூர் மாவட்டம் சி புதுப்பேட்டை மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் வடக்கு மற்றும் மண்டபம் தெற்கு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளங்கள், ராமநாதபுரம் மாவட்டம் ரோஜ்மா நகர் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஜீவாநகர் மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், தூத்துக்குடி மாவட்டம் இனிக்கோ நகர் மீனவர் குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தலை மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், கன்னியாகுமரி மாவட்டம் மேலமணக்குடி மீனவ கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள மீன் இறங்கு தளம், கடலூர் மாவட்டம் லால்பேட்டை அரசு மீன் பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள சினை மீன் வளர்ப்பு குளங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அரசு மீன் விதை பண்ணையில் நீர் விநியோக மேம்பாட்டு பணிகள் மற்றும் மாநில மீன் விதை பண்ணையில் உட்கட்டமைப்பு வசதிகள், ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் மேம்படுத்தப்பட்டுள்ள அரசு மீன் பண்ணை, தென்காசி மாவட்டம் ராமநதி அரசு மீன் பண்ணையில் அமைக்கப்பட்டுள்ள சினை மீன் குளங்கள் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள், கடலூர் மாவட்டம் கடலூரில் கட்டப்பட்டுள்ள துணை இயக்குநர், உதவி இயக்குநர் மற்றும் உதவி செயற் பொறியாளர் ஆகியோருக்கான அலுவலக கட்டிடங்கள் மற்றும் பயிற்சி மையத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த அலுவலக கட்டிடம் ஆகிய 14 திட்டப்பணிகள் ₹314.89 லட்சம் மதிப்பீட்டில் திறந்து வைத்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி பேசுகிறேன் சார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் சார்பில் ₹120 கோடி மதிப்பீட்டில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மீனவ சமுதாய மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மீன்பிடி துறைமுகமானது 800 சிறிய மீன்பிடி படகுகளும் 225 விசைப்படகுகளும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்துறைமுகமானது மீன்பிடி படகுகளை பாதுகாப்பான முறையில் நிறுத்தி வைப்பதற்கும், பிடித்து வரும் மீன்களை சுகாதாரமான முறையில் கையாள்வதற்கும் ஏற்றாற்போல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆதலால் தரங்கம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள 10 மேற்பட்ட மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் புதியதாக கட்டப்பட்டுள்ள தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தை தங்களது திருக்கரங்களால் காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தமைக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் மீனவ சமுதாய மக்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது தரங்கம்பாடி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த திரு செந்தில்குமார் என்பவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுவார். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, எனது பெயர் செந்தில்குமார். நான் தரங்கம்பாடி மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர். எங்கள் கிராமத்தில் அமையப்பெற்ற மீன்பிடி துறைமுகத்தில் வலைப்பின்னும் கூடம் படகுகள் பழுதுபார்க்கும் நிலையம், மீன் ஏலக்கூடம் ஆகியவை அமையப்பட்டுள்ளது. நாங்கள் 40 கிலோமீட்டர் சென்றுதான் படகுகளை பழுது பார்க்க வேண்டும். மீன்களை தரையில் கொட்டி தான் ஏலம் விட்டு வந்தோம். தற்போது அந்த நிலை மாறி இங்கேயே எல்லா வசதிகளும் இந்த துறைமுகத்தில் அமையப்பட்டுள்ளது.
எங்கள் கிராமத்தை சேர்ந்த மீனவர்களும் 10 கிராமத்தை சேர்ந்த 15,000 மேற்பட்ட மீனவர்களும் இந்த துறைமுகத்தினால் பயன்பெறுவார்கள். எங்கள் வாழ்வாதாரமும் மேம்படும். இந்த துறைமுகத்தை தங்கள் பொற்கரங்களால் திறந்து வைத்ததற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம் ஐயா. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலம் மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் 314.89 கோடி மதிப்பிலான பல்வேறு முடிவுற்ற பணிகளை துவங்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் தலைவர் அவர்களுக்கும், மேலும் மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் காணொலி மூலம் கலந்து கொண்ட அனைத்து அலுவலர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.